السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي وهب لي على الكبر إسماعيل وإسحاق إن ربي لسميع الدعاء، صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சர்தாரி ஆலம் கண்மிநாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சுஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணித்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய மகத்தான கிருபையினால் பாக்கிய விரைந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து 11வது நாளுடைய தராவீஹ் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொடக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா காலங்களிலும் அனைத்து நாளும் தராவீஹ் தொழுகைகளை பரிபூர்ணமான முறையில் தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திரபிரிவானாக. பரிபூர்ணமான முறையில் நோன்பை நோக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திரபிரிவானாக. நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு தஆலா நிரப்பமான நற்கூலியை தந்திரபிரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சைதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறார். இதில் நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கிறது. சைதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். வயதான காலத்தை கடந்தும் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குழந்தையாக அல்லாஹு கொடுக்கிறார். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் சாலிஹீன்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெரிய டாக்டர் அவர் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை டாக்டராக இருக்குது இல்லை, மிகப்பெரிய ஆலிமாக இருக்கிறார் அவர் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளை ஆலிமாகவா இருக்கிறார் இல்லை, குழந்தைகள் வாரிசுகள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹு தஆலா சில படித்தரங்களை கொடுக்கிறார். ஒரு நபிக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹு தஆலா நபியாகவே ஆக்கி கொடுக்கிறார். இது மிகப்பெரிய பாக்கியம். நான் பெற்றெடுத்த பிள்ளை ஒரு மிகப்பெரிய ஆலிமாக, மிகப்பெரிய ஒரு ஞானியாக, ஒரு ஒழுக்கம் நிறைந்த பிள்ளையாக இந்த உலகத்தில் வளர்கிறது வாழுகிறது என்றால் அதைவிட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அதுதான் கண்ணுக்கு குளிர்ச்சி என்றும் அல்லாஹு வேறு இடத்தில் சொல்லித்தருகிறார். குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் அவர்கள் நம் கண் குளிர்ச்சிகள். வேறு என்ன பாக்கியம் இருக்கு? அவ்வளவு காலம் சுமந்து சிரமப்பட்டு பெற்றெடுத்தது எதற்கு? குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே இன்னைக்கு காணக்கூடிய கனவுகள் என்ன? பெரிய டாக்டர் ஆகணும் என் பிள்ளை, பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்படுறோம். பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே என்னுடைய பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும் அப்படிதான் ஆசைப்படணும். வயிற்றில் இருக்கும் போது எத்தனை தாய்மார்கள் அப்படி துவா செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பார்க்க. குழந்தையை வயிற்றில் வைத்துக் கொண்டே கண்டது கழியதையும் பார்த்து கழிக்கிறோம். அந்த முசீபத்து குழந்தையையும் அடைந்து விடுகிறது. அந்த முசீபத்து தான் குழந்தைக்கும் கிடைக்கும். வயிற்றில் குழந்தை இருக்கும் போது நல்லமல்கள் செய்வது, குர்ஆன் ஓதுவது, தொழுவது, நோன்பு வைப்பது போன்ற நற்காரியங்களை செய்தால் அதனுடைய தொடர்பு பிள்ளைக்கும் ஏற்படும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே வயிற்றில் பிள்ளையை சுமக்கக்கூடிய தாய்மார்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹு தஆலா ரொம்ப காலம் கழிச்சு குழந்தையை கொடுத்தான். இன்னைக்கெல்லாம் 1 வருஷம் ஆகட்டுமே, கல்யாணம் ஆனிச்சுன்னா அடுத்த வருஷம் சரியாக 10 மாசத்துல குழந்தை இருக்கணும். இல்லை என்றா அந்த மாப்பிள்ளையையும் பொண்ணையும் பேசுற பேச்சு கொஞ்ச நெஞ்சமா, என்ன ஆச்சு குழந்தை இன்னும் பிறக்கலைய, 2 பேரா வரீங்கள, 3 பேரா வரலையா, எங்கேயாவது போனா 2 பேர் தான் வரீங்க, 3 பேர் வர்றது இல்லையே,
எங்க மூணு பேரை காணும், அல்லது ஒரு புழு பூச்சை காணுமே, வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்கு. சும்மா விடுறது இல்ல, நோகடிக்கிறது, குழந்தைய கொடுக்கிறது, அது அல்லாஹ்வுடைய சக்திக்கு உட்பட்டது, மனுஷனுடைய சக்திக்கு உட்பட்டதா? ஒரு நபியாக இருக்கிறார்கள், ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த குழந்தைய கொடுக்கிறான். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 80-100 வருஷத்துக்கு பிறகு குழந்தைய கொடுக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் 80 வருஷமா துஆ கேட்டு 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 கடைசியில எப்படி கேட்டாங்க? யா அல்லாஹ், எனக்கு முடியெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு, என் எலும்பெல்லாம் ஒலு இழந்து போயிடுச்சு, வயோதிகம் என்னை பிடித்துக் கொண்டது, என் மனைவி இருக்கிறாளே அவள் மலடி ஆகிவிட்டாள். மலடினா என்ன? குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியமே இல்லாதவருக்கு தான் மலடின்னு சொல்லுவாங்க. குழந்தையை பிறக்க முடியாது இல்ல, அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் மலடின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? என் மனைவியும் மலடி ஆகிவிட்டாள், ஆக்கிரன், அவள் மலடி ஆகிவிட்டாள், ஆனா நீ குழந்தைய கொடுத்தே தீர வேண்டும் துவா கேட்டாங்க. அல்லாஹ் சும்மா விட்டுட்டானா? 80 வருஷத்துக்கு பிறகு, யா சக்கரியா இன்னானு பஷ்ஷுருக்க பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யான்னு ஒரு பெல்ல பிறப்புன்னு அல்லாஹு தஆலா பேரை வச்சே குழந்தைய கொடுத்தான். அப்ப 1 வருஷம் ஆகட்டும், 100 வருஷம் ஆகட்டும், சக்தி என்பது அது அல்லாஹுக்கு உரியது. நம்முடைய சக்தி இதுல எதுவுமே இல்லை. நாம் ஒரு சின்ன முயற்சி செய்கிறோம் அவ்வளவுதான். கொடுப்பதும் கொடுக்காததும் அது அல்லாஹுடைய சக்திக்கு உட்பட்டது, அது அவருடைய குதிரத். நாம் அதுல என்ன செய்யக்கூடாது? நோண்டக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப காலம் கழிச்சு அல்லாஹ் குழந்தைய கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ் விட்டு நன்றி செலுத்தினார்கள். இவ்வளவு காலம் கழிச்சு எனக்கு குழந்தைய கொடுத்த, வயசான காலத்துல எனக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் துவா செஞ்சுட்டு, இன்ன ரப்பீன சமீஉத் துஆ, நிச்சயமாக என் இறைவன் என் துஆவை அங்கீகரிக்கக்கூடியவன் என்று சொன்னார்கள். அடுத்து சொல்லுகிறார்கள், இது மிகப்பெரிய பாடம், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ ஆக்கு, என்னைய தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ ஆக்கு. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் ஜுர்ரியத்தி, என் பிச்சலங்களையும் தொழக்கூடியவர், தொழக்கூடிய பிச்சலமாக, தொழக்கூடிய குடும்பமாக என் குடும்பத்தை ஆக்கு. இவ்வளவு அழகான துஆ. நாம பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? நாமளே முதல்ல பள்ளிக்கு தொழுக வர்றதில்லை, நம்முடைய பிள்ளைகள் எப்படி தொழ வருவார்கள்? ஹதீஸ் ஷரீஃப்களில் பார்க்கிறோம், உங்க பிள்ளைகள் 7 வயது ஆனா அவர்களை தொழுகும்படி ஏவுங்கள். ஒரு ஒரு அளவுக்காக சொல்லப்பட்டது, நீங்க 2 வயசுல அழைச்சிட்டு வந்தாலும் சரி, 5 வயசுல அழைச்சிட்டு வந்தாலும் சரி, குற்றமாகாது. அதனுடைய அளவுகோல் 7 வயது. தொழுகை எப்ப கடமையாகுது? எப்ப கடமையாகுது? 15 வயது வந்தால்தான், ஒரு ஆண் பாலியகானாதான் தொழுக கடமை. அது வரைக்கும் தொழுக கடமை இல்ல. ஆனா ஹதீஸ்ல என்ன இருக்கு? 7 வயது ஆனா தொழுகும்படி ஏவுங்கள், 10 வயது ஆனா, 10 வயது ஆகி தொழுகலன்னா என்ன செய்யுங்க? அடிச்சு தொழுக சொல்லுங்க. நாம என்ன நினைச்சு வச்சிருக்கோம்? 7 வயதுல ஒரு தடவை சொல்றோம், தொழுகப்போ தொழுகப்போ தொழுகப்போன்னு. வீட்டுல நாம யாரும் தொழுகிறது இல்ல, தொழுகைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்ல, நாம தொழுகிறது இல்ல, தொழுகப்போ தொழுகப்போ தொழுகப்போன்னு பிள்ளைகள்கிட்ட சொல்றது. 10 வயசு ஆச்சுன்னா அடிச்சு தொழுக சொல்றது. இதுக்குள்ள மசாயில் என்ன இருக்குன்னா, 7 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட காலங்களில், அந்த 7 வயதிலிருந்து 10 வயதுக்குள்ள ஒரு நல்ல தெளிவு இருக்கும் பிள்ளைகள்கிட்ட. இன்னைக்கெல்லாம் சொல்ல வேணா, 2-3 வயசு பிள்ளைகள்கிட்ட இல்லாத தெளிவா? இப்ப 7 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும், மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுக்கணும், தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து உள்ளத்துல பதிய வச்சுட்டு, இப்ப தொழுகைனா என்னன்னு இவனுக்கு தெரியும். இப்ப 10 வயசுல நாம அடிச்சு தொழ சொல்லணும். வெறுமனே சட்டத்தை சொல்லி கொடுக்காம, ஒரு விவரமும் தெரியாம, தொழுகப்போ தொழுகப்போ தொழுகப்போன்னு சொல்லி 10 வயசு வந்துச்சு, ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அடிச்சு தொழுவ சொல்லணும்னு, அதனால அடிச்சு தொழுவ சொல்றது அது நோக்கம் அல்ல. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? தொழுகையினுடைய சட்டங்களை, தொழுகையினுடைய முறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் 10 வயசுக்குள்ள. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், என்னையும் தொழக்கூடியவனாக ஆக்கு, என் பரம்பரையையும் தொழக்கூடிய பரம்பரையாக ஆக்கு. தொழுகை நியமமாக கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் கிடைத்து விடும். ரப்பனாவத்த கப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னை அப்படியே விட்டுவிடாதே, என் துஆவை ஏற்றுக்கொள். ஒரு கபூலியத்து வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என் பரம்பரையையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த ஆயத்தினுடைய உள்ள இருக்கக்கூடிய இவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறது.
புரிந்து கொள்ள வேண்டும், நாமும் தொழ வேண்டும், நம்முடைய சந்ததியினர்களும் தொழக்கூடிய சந்ததியினராக மாற வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழக்கூடிய சமுதாயமாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா நேர தொழுகைகளையும் நியமமாக நேரம் தவறாமல் தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்திரல் புரிவானாக. பரிசுத்தமான சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு தந்திரல் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.